வணக்கம் சார். நான் செல்வி அம்மாள் மெஸ்லேருந்து ரகுநாத் பேசுகிறேங்க. ராமபுரம் செல்வி அம்மாள் மெஸ் சார். நம்ம முதல் ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா 2014 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 9 வருஷம் ஆக போதுங்க. பிகினிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு நார்மல் ஒரு ரோட் சைடு உணவகமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதன் பிறகு அப்படியே படிப்படியாக கொஞ்சமாக டெவலப் பண்ணி மக்களோட ஆதரவுனால கொஞ்சம் நல்லா இப்போ கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்வி அம்மாள் கிராமிய உணவகம்னா நம்ம உணவு எல்லாமே வந்து நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாமே சேர்ந்து சமைச்சிட்ருக்காங்க. முதல்ல ரெண்டாவது இதில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இயற்கையான ஒரு நேரடியான பொருட்கள், எந்த ஒரு கெமிக்கலோட கலப்பினமும் இல்லாமல் நேரடியாக சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அது போல் செக்கு எண்ணெய்கள் மட்டும் போட்டு பயன்படுத்தி மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம கை ப்ரிப்பரேஷனில் பண்ணி சேர்த்து சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ. அதுபோல் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆனந்த் ஃப்ரம் பி சிம்பிள் பி சாம்பிள். இன்றைக்கி செல்வி அம்மாள் உணவகத்தில் இருக்கோம். லொக்கேஷன் வந்து ராமாபுரம் அப்படின்னாலுமே வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு ஃபேமஸ்ஸு. எம்ஜிஆர் வீட்டிலேருந்து கரெக்டாக நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் இருக்கும். நேராக ராமாபுரம் அரச மரம் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா நேர் வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி நர்சிங் ஹோம் இருக்கும். பாலாஜி நர்சிங் ஹோம்க்கு ஆப்போசிட்லேயே நம்ம போர்டு இருக்கும். அதை பார்த்தாலே சொல்லலாம், ராமாபுரம் அரசமரம் பக்கத்தில். ஸ்பெஷலாக இந்த கிராமிய உணவுன்னு சொல்கிறதுக்கு பார்த்தேன், நான் உங்கள் மெனுவே பார்த்தேன். நாட்டுக்கோழி, வாத்து, இதுமாரி ஒரு டிப்பிக்கலாக ஸ்பெஷலாக இருந்தது. டெய்லி ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணிங்களா எப்படி சார்? ஆமாம், இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில குறிப்பிட்ட ஐட்டம் வந்து கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து இப்போ இங்கே எல்லாருமே தந்துட்டுருக்காங்க. நம்ம கொடுக்குறதுன்றது உடலுக்கு ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கணும். அதாவது நான்வெஜ்ஜினாலும் நம்ம எப்படி உடலுக்கு நல்ல விதமாக அது வேலை செய்யணுன்றப்பதை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரியான இப்போ வாத்தாக இருக்கட்டும், ஒரு சில இந்த முயலாக இருக்கட்டும், வான்கோழியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஊர் சைடு போனால் தான் கிடைக்கும்ன்ற மாதிரியான ஒரு பொருட்களெல்லாம் இப்போ நம்ம தேடி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் அரிசி வகைகள்லையும் பார்த்திங்கன்னா, இந்த சிவப்பரிசிகள் அது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இந்த தானியங்களில் பார்த்திங்கனாலும் இப்போ மாலையில் போடுற ஐட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிறுதானியம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இந்த சிறுதானிய அடை அந்த மாதிரி மதியத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த சிவப்பரிசி, அதாவது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கம்பளி, 60 குருவை அந்த மாதிரியான அரிசிகளும் போட்டுட்ருக்கோம். சிட்டியில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாலுமே இதுமாரி ட்ரெடிஷ்னலாக நேட்டிவிட்டி மாறாமல் ரொம்ப அருமையான சுவையான உணவு கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப கம்மின்னே சொல்லலாங்க. அப்படி எனக்கு இந்த ராமாபுரத்தில் உள்ள கிராமிய உணவகத்தில் பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, உங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அழகாக சமைக்கிறாங்க. இது ஒரு பிஸ்னஸ்ன்றதையும் தாண்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சா எந்தளவுக்கு அன்போடு சமைப்போமோ அந்தளவுக்கு சமைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் இவங்க விறகடுப்பு வச்சுருக்காங்க. மட்டன், இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேக டைம் எடுக்குன்றதால அதுக்குன்னே ஸ்பெஷலாக அதெல்லாம் வந்துட்டு விறகடுப்பில் சமைக்கிறாங்க. அதே ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லலாம். அவங்க சீக்கிரமே போயிட்டதால் அவங்களோட குக்கிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஒரு ஒரு ஐட்டமும் கரெக்டாக நீட்டாக முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ஐட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆர்டினேஷன் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ நீட்டாக ஒன்று ஒன்றத்தையும் பக்காவாக டேஸ்ட் பண்ணி கரெக்டாக அதில் உப்பு காரம் இருக்கா எல்லாமே பார்த்துட்டு அருமையாக பண்ணுறாங்க. அதுபோல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாத்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ வாத்து தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மீட்டை வாஷ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப நீட்டாக வாஷ் பண்ணுறாங்க. அதுபோல் பேக்கெட் மசாலா எதுவுமே கிடையாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை. நேச்சுரலான மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து எல்லாமே வீட்டில் அரைச்சி, ஈவன் மிளகு பொடியிலேருந்து மஞ்சள் பொடியிலேருந்து பேக்கெட் ஐட்டம் எதுவே யூஸ் பண்ணல. அந்த ப்ரான் தொக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னே சொல்லுவேன் அந்த ப்ரான் தொக்கு ப்ரிப்பேர் பண்ண. அந்த வெங்காயத்தை கரெக்டாக அந்த பொன்னிறமாக வறுத்து, அந்த தக்காளி நல்லா மசிய விட்டு, அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணுறாங்க. ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வேகிற வரைக்கும் அதை பக்காவாக பதமாக கிண்டி, அதோடய டேஸ்ட், உப்பு காரம்லாம் பார்த்து, அது கரெக்டான மிளகு பொடியெலாம் அது கூட சேர்த்து, இந்த அவுட் புட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுபோல் டேஸ்ட்டும் ப்ரான் தொக்கு வேறு லெவல் தான் சொல்லுவேன். அதுபோல் வந்து ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. என்ன ஃபிஷ் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அந்த வெரைட்டி ஃபிஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே அருமையாக இருந்தது ஃபிஷ்ஷும். வெள்ளை சர்க்கரை, மைதா மாவு, கலர் பொடி, அஜினமோட்டோ, அப்புறம் இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் எதுவும் சேர்க்காத நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நம்ம வீட்டு பக்குவமாக முறையாக, அதாவது இந்த கிராமத்தில் எப்படி எல்லாமே அரைச்சி செய்வாங்களோ அதை மாதிரி அன்றாடம் ஒரு மசாலா பொருட்களை அரைச்சி நம்ம இந்த உணவகத்தில் வந்து சேர்த்து பண்ணிகிட்ருக்கிறதுனால அதை ஒரு கிராமிய உணவகம் அப்படின்ற இதில் கொண்டு போயிட்டு இருக்கோம். விட்டு போன உணவுகளை கொஞ்சம்
நம்ம திருப்பி மீண்டும் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து என்ன தான் வெளியில் சாப்பிட்டாலும் கொண்டாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்றது தான் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறோம் கொள்கிறோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு வந்து உடலுக்கு நன்மை செய்யணும், தீங்கு செய்யக்கூடாது. அதை வந்து நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுக்குறாங்க. ரெடியான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலை வச்சு பக்காவாக சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக பக்காவாக கார்னிஷ்லாம் பண்ணி வச்சிடுறாங்க டிஸ்பிளேயில். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்னொரு ஐட்டம்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல்னு இந்த சிக்கன் லெக் மசாலா அதுவும் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த ஐட்டம். நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. நமக்கு டைமிங்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12:30, அதாவது 12:30 ஸ்டார்ட் ஆகிடும். அதே வந்து முடியறது வந்து மக்கள் அதை 3 மணிக்கு முன்கூட்டி வந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஐட்டங்க இருக்காது, சில நாள் வந்து சாப்பாடு இதுவாக இருக்கும். அந்த ஏன்னா நம்ம அந்த லிமிட்டடு தான் அது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும் வரவங்க எல்லாமே வந்து எல்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை செய்கிறவங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க இப்படி தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நல்ல பொருள் இங்கே இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால் யார் ஒருத்தரும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அந்த நீங்கள் உங்களுக்கு நியாயமான இதுவாகவும் உங்கள் மனசாட்சி விரோதம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா மக்கள் ஆதரவு என்றைக்கு இருந்தாலும் இருக்குது. அதில் வந்து இதில் விலையோ அதுவோ எதையுமே அவங்க மக்கள் பார்க்கல. ஆரோக்கியமாக கொடுக்குறீங்களா, ஹெல்த்தியாக இருக்கா, நல்ல உடம்புக்கு வந்து எதுவும் உபாதை இல்லாத இருக்கா, உடம்பு இதனால் முன்னேற்றம் இருக்கா, அதை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் அந்த விதத்தில் வந்து மக்கள் வந்து எது நல்லது எது கெட்டதுன்றத பகுத்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை வந்து இருக்குன்றது சொல்லிக்கிறேன். சாப்பாட்டுக்கு இவங்க குழம்பெல்லாம் கொடுக்குறாங்க, சிக்கன் குழம்பெல்லாம் சூப்பராக இருந்தது. பிரான் தொக்கு உண்மையிலே நான் சொன்ன மாதிரி வேறு லெவல். இவங்க சாப்பாடு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் கொஞ்சமாக லிவர் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாமே ட்ரை பண்ணேன். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்டியாக காரசாரம்லாம் கரெக்டாக அருமையாக இருந்தது. ஈவன் குழந்தையும் கூட விரும்பி சாப்பிட்லாம். இவங்ககிட்ட ரெட் ரைஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டயட் கான்ஷியஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெட் ரைஸ் கூட ஆப்ஷனல் வாங்கிக்கலாம், அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அருமையான சாப்பாடு. ரொம்ப நாள் கழித்து ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி என்ஜாய் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஒரு நிம்மதி சந்தோஷம். மாலையில் வந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கும் மாலை உணவு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் டிஃபன் ஐட்டம்ஸ் தான். ஆனால் மரவள்ளி கிழங்கடை, கேழ்வரு கடை, கம்பு கடை, மூலிகை தோசைகள், அப்புறம் அந்த அதுபோல் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் அது கறி தோசை வகைகள் அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கும் இந்த மாதிரி பதார்த்த வகைகள் சைட் டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஒரு 7-8 விதமான சைட் டிஷ்ஷஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தேடி கண்டுபிடிச்சி ஆதரவு கொடுக்கறது மக்களாகிய உங்கள் கிட்ட மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி.